மஷ்ரூம் பிக்கிள் ஊறுகாய் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. வினிகர் இல்லாமல் மஷ்ரூம் பிக்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் தனி மிளகாய்த்தூள், இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தாங்க, 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 பாக்ஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வருங்களா, அந்த 1 பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் 2 லெமன், சின்ன லெமன் இருந்தால் 2 லெமன், கரம் மசாலா தூள், 2வது பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, எல்லாம் 1 ஸ்பூன் கணக்குக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து ஜாஸ்தியாக போட்டுருந்தீங்க. கசகசா 1 ஸ்பூன், கசகசா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த பக்கம் 1 ஸ்பூன் கசகசா, கரம் மசாலா, தனி மிளகு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வறுத்துடலாம். இது லேசாக வறுப்படும் போதே மற்றதையும் வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்டாக தான் வறுக்கணும். எந்த பொருள் வறுத்தாலும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது ஊறுகாய் கெடாமல் இருக்கிறது, வாசனையோடு இருக்குது. 2வது மிளகாய், பட்டை, ஏலக்காய், அதில் வந்து நம்ம சோம்பும் சேர்த்துருந்தோம். சோம்பு மிளகு தான் நம்ம வறுத்தது. மிளகாய் கலர் வளர, கசகசா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தோம். வறுத்தெடுத்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் இருக்கு எண்ணெய் கூட தேவைப்படும். 1 ஸ்பூன் சோம்பு தாராளமாக, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். சோம்பு பொரிஞ்சதும் மஷ்ரூமில் மஞ்சத்தூள் தடவிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா கருத்துரும், அதுக்காக மஞ்சத்தூள் தடவிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வேகணும். சில பேர் வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு வேக வைப்பாங்க, அது வந்து உங்களுக்கு நீர்த்துக்கும். அது வந்து கொஞ்சம் நீர்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். எப்படி இருந்தாலும் வதக்க தான் வேணும். நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுங்க. ஊற்றுற எண்ணெய் அப்படியுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வதங்கிட்டோம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வதங்கிட்டு இருக்க வேலையில் நம்ம வந்து இதை வந்து நர நரன் பொடியாக தான் நம்ம அரைக்கணும். இப்போது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு சேர்த்துக்கிறதுனா இப்போ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது தான் அது மணம் இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு போடலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா இதெல்லாம் வந்து உப்பு ஸ்பைஸியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த பிக்கிள்ஸ் நல்லாயிருக்கும். எண்ணெய் எவ்வளோ கூட ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெடாது. இதில் வந்து வினிகர் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து மஷ்ரூம் வதங்கிட்டான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மசாலாவில் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பவுடரை நம்ம போடும்போது எண்ணெயில் வதங்கிறதுல கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் விட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வதங்க வதங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. பெருசு பெருசாக தாங்க போடணும். சின்னதாக பெருந்தால் கொஞ்சம் அப்படியே கூட்டு மாதிரி இருக்கும். பெருசு பெருசாக போடும்போது அப்படியே எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். பொடிசாக வேணுனாலும் நக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. மஷ்ரூம் வெந்ததுச்சாலும் நம்ம எடுத்து பார்த்துட்டா அடுத்தது மசாலா சாதம் சேர்க்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வதங்கட்டும் சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு தூவிருக்கேன். உப்பு தூவி கொஞ்சம் வதக்கி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வேக விட்டு தான் நல்லா எடுக்கணும். நம்ம போகிறதுக்கும் எப்படி சுருங்கிட்டு பாருங்கள். இப்போது இது நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக மஷ்ரூம் வெந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலக்கி கொடுங்க. கடைசியாக தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் எல்லாத்தையுமே. கடைசியாக தான் லெமன் ஜூஸ் ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம், உப்பு இல்லை உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இளநீர் குடி. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு லெமன் இருந்து சின்னது, அதனால் ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய லெமன் ஜூஸை அதாவது ஒரு மூடி வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இது புளிப்புக்காக தான். இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இதுலேயே உங்களுக்கு இந்த ஹீட்லேயே அது இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிக்கல், வினிகர் சேர்க்காத மஷ்ரூம் பிக்கல் ரெடியாகிருக்கு. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கு. இந்த அளவு எண்ணெய் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தான் ஊறுகாய் வந்து அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. பாருங்க சூப்பரான சுவையல் மஷ்ரூம் ஊறுகாய் வினிகர் சேர்க்காமல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வினிகர் சேர்க்காமல். நன்றி.